Welcome back to CSNL Job. This is Bhaskaran. In the system, we will talk about 11th Computer Application Full Syllabus Study Material 2022 and 2023. So, in the study material, introduction part, all the instruction, all the exam point of view, all the instruction, all the subject pattern, okay, marks pattern, we will clear away. So, theory, we will mark score, practical patterns, we will mark score, theory, we will 70 marks, practical, total internal and external, 30 marks. So, you will theory, 15 marks, pass, okay, so, public, so, we will mark score. Table of content, total 18 chapters. So, in the 18 chapters, first 5 chapters, that is unit 1, okay, fundamentals of computer, both computer science students and computer application students common. Chapter number, chapter 2, number system, Boolean algebra concept, computer science students. So, remaining topic, unit wise, unit 2, open office, go through. So, this is practical programs. The next one is web page development. Okay, unit 3 HTML based on the next CSS. So, in the concept, go through. Final one is JavaScript. Okay, so, JavaScript based on in the topic, in the chapter unit 4 la go through. Unit 5 varikki, unit 6 varikki, both computer science and computer applications chapter on the same other. Okay, so neenga in the academic year la total 18 chapters on the go through panapurigan. So in the 18 chapters liyum, computer application students ku, syllabus of computer sciences students on the pathina vast syllabus, nariya content, nariya topic irukku. நீங்கள் ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ண வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ். ஸோ உங்கள் டீச்சர் டீச் பண்ணும்போது நீங்கள் கோ த்ரூ பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸை கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இன்டீரியர் கொஷின்ஸ் சொல்லும் போது இன்டீரியர் கொஷின்ஸை கோ த்ரூ பண்ணுங்கள். அடுத்தது புக் பேக்கோடைய அப்ஜெக்டிவ்ஸ் 2 marks அண்ட் 3 mark கொஷின்ஸ், 5 mark கொஷின்ஸ். ஸோ ஓகேங்களா, ஸோ இதுதான் பேட்டனாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே கிளியராக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டெக்ஸ்ட் புக்கில் என்ன நமக்கு தியரி கண்டென்ட் இருக்கோ, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கட் ஷார்ட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோட ஹைலைட் பண்ணி நம்ம எல்லாமே ஆன்சர்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நீங்கள் உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எடுத்து நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். நம்மளோட சேனலில் கோத்ரூ பண்ணி இந்த மெட்டீரியல்ஸை பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு சென்டம்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் என்னென்னா ஒரு சில பார்ட் நமக்கு இதுக்கு முன்னாடி, அதாவது 2018லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 volume புக்ஸ் இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய டாபிக்ஸ் கண்டென்ட்லாம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அதில் ஸ்கிப் பண்ண கொஷின்ஸ்லாம் ஒரு சிலது ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ அதெல்லாமே இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், சாப்டர் 1 டிஃப்ரென்ஷியேட் ஆப்டிக்கல் மவுஸ் அண்ட் லேசர் மவுஸ்ன்ற ஒரு கொஷின் இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஓல்டு டெக்ஸ்ட் புக்கில் இருந்தது, நியூ டெக்ஸ்ட் புக்கில் எல்லாமே கண்டென்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பட் அந்த கொஷின் கேட்டிருப்பாங்க, அதை நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன் அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ். இதே போல் பார்த்தீங்கன்னா சாப்டர் 9 கூட இருக்கும், நெட்ஒர்க் கான்செப்டில் கூட கேட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன் அவுட் ஆஃப் சிலபஸ், அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ்ன்றதை நான் கொடுத்துருப்பேன். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணணும், கொஷின்ஸ் கவர் பண்ணணும். ஸோ டாபிக் வைஸ் ரெடியூஸ் சிலபஸ் இல்லாமல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ். ஸோ லாஸ்ட் அகாடமிக்ல நீங்கள் ரெடியூஸ் சிலபஸ் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க 10th. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அகாடமிக்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் தான் படிக்க போகிறீங்க. ஸோ அப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்குற எல்லா கொஷின்ஸையும் தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராக்டிக்கல் மேனுவல் புக்கு பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியல் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்க்ளூட் இது கூட பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் மேனுவல் பார்த்திங்கன்னா நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது எல்லாமே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ தியரி பார்ட் நீங்கள் படிக்கும்போதே சைட் பை சைடு எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலன்னா ப்ராக்டிக்கல் பார்ட்டையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப்போ என்னென்ன ப்ராக்டிக்கல்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னா, ஸோ டோட்டலாக நமக்கு பார்த்திங்கன்னா 10 ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராக்டிக்கல் மேனுவல்லே பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், அடுத்து பார்த்திங்கன்னா கேல்சி, சிஎஸ்எஸ் ஹெச்டிஎம்எல், ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ அதோட மார்க்ஸ் அலோகேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எந்த வெர்ஷன்ஸில் இருக்கணுன்றது எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கேன். லிங்க்ஸும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்கை கோத்ரூ பண்ணலாம். நம்மளோட சேனலில் சாஃப்ட்
இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எல்லாமே வீடியோ வந்து டெமோ செக்ஷனாகவே கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஸோ கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ இந்த 10 எக்ஸசைஸில் நீங்கள் எழுத போகிறது ஒரு எக்ஸசைஸ் 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் 2 கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் தான் இன்டர்னல் சாய்ஸில் ஒரு கொஷின் தான் நீங்கள் எழுத போகிறீங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் மேனுவல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா கோத்ரூ பண்ணுங்கள். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் நிறைய அந்த கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எரர்ஸ் இருக்குது ப்ராக்டிக்கல் மேனுவலில், உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் லாஸ்ட் பேஜில் இருக்கும். ஸோ அதை எல்லாமே நம்ம கிளியர் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். ரெக்கார்ட்லேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸை நீங்கள் எழுதலாம். டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அதே தான் கொடுத்துருக்கோம். ஒரு சில எரர்ஸ் இருக்குது, அந்த எரர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இந்த ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த PDF-ஓட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் அடிஷ்னல் கொஷின்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிஎஸ் அண்டு சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிஷ்னல் கொஷின்ஸ் நான் இதில் எதுவுமே நான் அட்டாச் பண்ணலை. ஃபர்தர் வர வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிஷ்னல் கொஷின்ஸ் என்னென்னன்றதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஒன் பை ஒன்னாக பப்ளிஷ் பண்ணுன்றதை நம்ம இங்கே சொல்கிறோம். தேங்க்யூ.